अतते संप्रवक्ष्यामि स्वरूपं परमात्मनः यद्विज्ञाय नरो बन्धात् मुक्तकैवल्यमश्नुते अस्ति कश्चित् स्वयं नित्यम् अहं प्रत्ययलम्बनः अवस्थात्रयसाक्षी सन्
vishayeshu svatiyeshu vartante prerita iva ahankaradi dehanta vishayashta sukhadayaha vedyante ghadavadyena nitya bodha swarupina eshontaratma purusha puranaha nirantarakanda sukhanubhutihi sadaika rupa pratibodha matraha yene shita vaga savacharanti aha இங்கே குருநாதர் தன்னுடைய சிஷ்யனுக்கு ஆத்மாவின் லட்சணத்தை பற்றி எடுத்துச் சொல்கிறார். அஸ்தி கஷ்டித் ஸ்வயம் நித்தியம், ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது, அழியாத ஒரு பொருள், நித்தியம் அழியாத ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அகம் பிரத்யலம்பனஹா, நான் என்கின்ற உணர்விற்கு சாரமாக ஒரு பொருள் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? அவஸ்தாத்ரய சாட்சி சன், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலையிலே எல்லாவற்றிற்கும் சாட்சி மாத்திரமாக ஒரு பொருள் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? பஞ்சகோஷ விலக்ஷணா, இந்த உடல், மனம், புத்தி என்கின்ற கோஷங்கள்லாம் இருக்கே, அதையெல்லாம் கடந்ததாக, அதற்கு புறம்பானதாக ஒரு பொருள் இருக்கிறது. எந்த பொருளினால் கண்கள் காண்கின்றனவோ, காது கேட்கின்றனவோ, மனம் உணர்கின்றதோ, ஆனால் எந்த பொருளை கண்களால் காண முடியாதோ, காதால் கேட்க முடியாதோ, மனதால் அறிய முடியாதோ, அப்படி எல்லாவற்றையும் ஒளிர்வித்து கொண்டு எதனாலும் ஒளிர்விக்கப்படாமல் ஒரு பொருள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எதனுடைய சந்நிதி விசேஷத்தையாலே இங்கே புலன்கள், பிராணன், மனம் எல்லாமே இயங்குகிறதோ, ஒரு ஆணைக்கு உட்பட்டு இயங்கும் ஒரு அடிமையைப் போல இயங்குகிறதோ, அப்படி ஒரு பொருள் இங்கே இருக்கிறது. அதுதான் இதுன்னு அர்த்தம், இந்த பரமாத்மன், இந்த ஆத்மஸ்வரூபம். அது மட்டுமல்ல, அகங்காராதி தேகாந்தா, அகங்காரத்தில் ஆரம்பிச்சு, ரொம்ப சூட்சமான அகங்காரத்தில் ஆரம்பிச்சு, புத்தி விருத்தி, அப்புறம் இந்திரியங்கள், தேகம், அதனுடைய மாறுபாடுகள், இவை அனைத்தையும் அறியக்கூடியதாக, எப்படி ஒரு பானையை நாம் அறிகிறோமோ அது போல எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக ஒரு பொருள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பொருள்? ஏஷோந்தராத்மா புராணா, அந்தராத்மா, எல்லாவற்றிற்கும் உள்ளே அந்தராத்மாவாக இருக்கிறது, இதே குகைக்குள்ளே இருக்கிறது. புருஷ புராணா, ரொம்ப புராணம்னு அர்த்தம், தோன்றாத ஒரு பொருளாக இருக்கிறது. நிரந்தர அகண்ட சுகானுபூதி, அது இடைவிடாத பேரின்பமாக ஒரு பொருள் இருக்கிறது. சதா ஏக ரூபகா, ஒரே மாதிரி தான், எப்பயும் மாறுபாடே இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்திலும் இந்த பொருளை உணரக்கூடியதாக இருக்கிறது. பிரதிபோத மாத்திராக ஏன ஈஷிதா வாக் அசவச்சரந்தி, எதனால் தூண்டப்பட்டு இந்த வாக், பிராணன் இவையெல்லாம் இயங்குகின்றனவோ, அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. நம்முடைய இதய குகைக்குள்ளே இருக்கிறது, ஸ்வரூபமாக, நான் என்கின்ற உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. சத்வாத்மனி குஹாயாம் அவ்யாக்ருதாகாஸ்
பிரகாஷ உஷத் பிரகாஷா. ஆகாஷ உச்சை ரவிவத் பிரகாஷதே. ஸ்வதேஜசா விஸ்வமிதம் பிரகாஷயன். அத்ரைவ சத்வாத்மனி தீ குஹாயாம் அவ்யாக்ருத ஆகாஷ உஷத் பிரகாஷஹ. ஆகாஷ உச்சை ரவிவத் பிரகாஷதே. ஸ்வதேஜசா விஸ்வமிதம் பிரகாஷயன். இங்கேயே இந்த உடலிலேயே, நம்முடைய உடலுக்குள்ளேயே அப்படி சொல்லலாம். அத்ர ஏவ இங்கேயே சத்வாத்மணி. இங்க ஆத்மணி அப்படின்னு சொல்லியிருக்க வந்து ஆத்மனு எடுத்துக்கூடாது, மனதில்னு எடுத்து. இந்த ஆத்மாங்கிற ஒரு சொல்லே பல பல விதமாக பொருள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கான்டெக்ஸ்டில் ஒவ்வொரு மாதிரி அது பொருள் சொல்லப்படுகிறது. இங்கே வந்து சத்துவாத்மனா சத்துவமான மனதிலே பொருள் கொள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த அந்தக்கரணத்திலே மனதிலே சத்துவம் மிகுதியாக இருக்கிறதோ அங்கே இந்த ஆத்மாவுடைய ஒளி நன்றாக வெளிப்படும் பார்த்தோம். பார்க்க சத்துவமான அந்த இதயத்திலே, அந்த மனதிலே சத்துவம்னா என்ன அர்த்தம்? சத்துவமான மனதுனா என்னன்னு கேட்டால் ரஜஸ் தமசெல்லாம் இல்லாத ஒரு மனது. அப்படின்னா அதாவது பகிர்முகப்படாம அந்தர்முகப்பட்ட அந்த மனசு, அதுதான் தூய்மையான மனசுன்னு சொல்லுவோம். தீ குஹாயாம், தீன புத்தி. குஹாயாம், குஹானதோம் த சீக்ரெட் ரிசஸஸ் ஆஃப் த கேவ் ஆஃப் த இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லுவார். அது நம்ம பார்த்தோம் இல்லையா, விஞ்ஞானமய கோஷத்துலாம் இதை நம்ம உணர முடியும் சொல்லுவோம். தி குஹாயாம், ஒரு விஞ்ஞானமய கோஷத்திலே அந்த புத்தியினுடைய ஒரு சாரமாக தி குஹாயாம் அவ்யாக்ருத ஆகாஷ உஷத் பிரகாஷா. அவ்யாக்ருத ஆகாஷ, ஆகாஷத்திலே மூணு வகையான ஆகாஷம் சொல்லியிருக்கோம். பூதாகாஷம், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட். அப்புறம் சித்தாகாஷம், அது வந்து மனசு இயங்குற அந்த ஒரு ஆகாஷம். அப்புறம் சிதாகாஷம், அதுதான் இங்கே அவ்யாக்கிருத ஆகாஷம் சொல்லிக்கோங்க. அவ்யாக்கிருதனா அன்மேனிஃபெஸ்ட் அன்றைக்கே பார்த்தோம், வெளியில் தெரியாது ஆனால் ரொம்ப சுட்சமாக இருக்கிற அந்த ஆகாஷத்திலே உஷத் பிரகாஷா, ஜாஜ்வல்யம் பொருந்திய ஸ்வயம் பிரகாஷமாக அந்த பொருள் ஒளிர்கின்றது. எப்படி ஆகாஷ உச்சைகி ரவிவத் பிரகாஷத்தே, எப்படி ஆகாசத்தோட உச்சையில் இந்த சூரியன் மிளிர்கிறானோ அதுபோல இந்த இதய குகைக்குள்ளே தூய்மையான மனதிலே இந்த ஆத்மஸ்வரூபம் மிளிர்கிறது. ஸ்வதேஜசா விஸ்வமிதம் பிரகாஷயன், எப்படி சூரியனானவன் ஆகாசத்திலே உச்சையிலே உச்சத்திலே பிரகாசித்துக் கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்றான், அதுபோல இதய குகைக்குள்ளே இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்து கொண்டு அனைத்தையும் அறிவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. எல்லா எண்ணங்களையும், நம்முடைய எல்லா நோக்கங்களையும், எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகாஷ உச்சைகின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சொல்லலாம். சில சமயம் ஆத்மாவே ஆகாஷம்னு சொல்லுவாங்க, வெளியின்னு நம்ம சொல்லுவோம் திரும்ப திரும்ப, பரவெளின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக இங்க ஆகாஷத்துக்கு ஆத்மான்னு கூட பொருள் சொல்லலான்னு இங்க கொடுக்க போறோம். ஆகாஷ உச்சைகி ரவிவத் பிரகாஷத்தை, சூரியனை போலே மிளிர்கிறது. சூரியன் என்ன செய்கிறான், தன்னையும் ஒளிர்வித்து கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்றான். அதுபோல் இந்த ஆன்மஸ்வரூபமானது இதய ஆகாசத்திலே மிளிர்கிறது, புத்தியோட குகையிலே அதை அறியலாம். எல்லா எண்ணங்களும் எங்கே ஒடுங்குகிறதோ அங்கே அதை அறியலாம். அது எப்படி பிரகாசமாக உஷத் பிரகாஷம், உஷத் பிரகாஷம் சொன்ன உடனே பே ஜாஜ்வல்யம் பொருந்து ஒளின்னு அனுப்பிச்சிடக்கூடாது, எல்லாவற்றையும் விளக்குவதால் தான் ஒளி ஒளின்னு சொல்லுவோம். நீங்கள் சாதாரண ஒளின்னு சொன்னால் அது கண்ணுக்கு தெரியுது, புலன்கள் புலன்களுக்கு அப்பால் பட்டதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம், அது வேற ஒளியாக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒளி வந்தால் இருள் ஓடி போயிடுமே, ஆனால் இந்த ஒளியான இருளையும் விளக்குகிறது.
இருள் இருப்பதையும் அது உணர்த்துகிறது இல்லையா. அப்போ இது வேற வழியாக தான் இருக்கணும். கற்பனை கடந்த சோதினான்னு அர்த்தம், கற்பனைக்கு எட்டாத சோதினான்னு அர்த்தம். நாம் பார்க்குற எந்த சோதியும் கிடையாது. ஒரு ஆலம்பனம், ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த ஜோதி தியானம்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜோதி வச்சுக்கோ, இல்லை அப்படியே பிரகாசமாக ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கோன்னு சொல்கிறது. காரணம் வந்து நமக்கு உதவி செய்கிறது தியானத்தில். ஆனால் ஆத்மாவே அப்படி பிரகாசம் பண்ணி ஒரு ஒளியை தோன்றப்போதும் உட்காந்துருக்கூடாது. இல்லை ஒளியே வரல, ஒளியே வரல. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, யோக சாதனையில் முன்னேற இந்த மாதிரி பிரகாசம் ஒளியும் தோன்றலாம். ஆஹா, ஒளி தோன்றிடுச்சு, ஆத்மாவை பிடிச்சிட்டேன், ஃபினிஷ்ட், இனி நான் சாப்பிட்டு தூங்கி என்ன வேணா பண்ணலாம். சுவாமிஜி, இன்றைக்கி நான் தியானத்தில் உட்காந்துருக்கும் போது நல்ல நாதம், அதெல்லாம் வரலாம், ரொம்ப நல்லது தான். ஆனால் காதால் கேட்கக்கூடிய அது கிடையாது, பார்க்கக்கூடிய கிடையாது. இப்படிலாம் சொல்லும்போது இன்னும் ஏதோ ஒரு அப்பாலுக்கு அப்பாலாகி சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் கடந்த நிலைக்கு சொல்கிறாங்க. சொல்லும்போது அது பயமாக இருக்குது. எல்லாம் கடந்த நிலை அப்பால் 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 எப்பால் போகிறது நாங்கள். இந்த புலன்கள் மனபுத்தியெல்லாம் ஒடுங்கணும், ஒடுங்கி எடுத்து அதெல்லாம் அடங்கணும். ஸோ அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமை ஆறுகள். இந்த ஆன்ம விசாரமும் இந்த பயணமும் ஆன்மீக பயணமும் ஆஹா ஓஹோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இல்லை, எல்லாம் அடங்கிறது. பணிய பணிய பாவம் அகலும், இன்னும் 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 பணியணும், இன்னும் இன்னும் அடங்கணும், ஒடுங்கணும். அதனாலதான் ஒரு மாணவனுக்கு முக்கியமான ஒரு நற்பண்பாக சொல்லப்பட்டது அடக்கம், ஹியூமிலிட்டி, பணிவு, இதெல்லாம் சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஒடுங்கினைகள் எல்லாவற்றையும் ஒழிவிப்பதாக சொல்லப்பட்டது. ஏன் திரும்பி திரும்பி எல்லாவற்றையும் ஒழிவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் அது முக்கியமான காரணம் இதுதான். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த விஷயத்தையும் அறியறதுக்கு நம்மளுடைய கவனம் போகும். உண்மையா பையா, எந்த விஷயத்தை அறியறது நம்ம கவனம் தேவையா இல்லையா? கவனம் எங்கேயோ இருந்துச்சுன்னா கண்ணு முடிச்சுட்டே இருந்தாலும் பார்க்க முடியாது, கால் திறந்தே இருந்தாலும் கேட்க முடியாது. அப்படின்னா ஒரு கவனம்னு ஒன்று இருக்கும்போது தான் எல்லாத்தையும் நம்ம அறிகிறோம் இல்லையா. இந்த கவனம்னா என்னது? கவனம்னா என்னது? கவனம்ங்கிறது தான் ஆன்ம ஒழியோட ஒரு காசத்து தான் கவனம்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து? அது நம்முடைய சொரூபம்னு சொல்கிற நம்முடைய இயல்பாக தான் அது உள்ளிருக்கு, அது உள்ளிருந்து தான் வருகிறது. இந்த கவனம் இருந்தால் தான் சூரியன் உலகத்தில் இருக்கலாம், எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இருக்கலாம், ஆனால் நமக்கு அது உணரக்கூடியது எப்போ இருக்குது? இந்த கவனம் இருந்தால் தான் இருக்கு. யாரோ ஒரு நல்ல புல்லாங்குழலை வாசிக்கலாம், ஆனால் நம்முடைய கவனம் எங்கேயோ இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோதான் அழகான இனிமையான இதையாக இருந்தாலும் நமக்கு இல்லை. எல்லாமே எப்படி அறியப்படுகிறது? கவனத்தினால தான் அறியப்படுது. இந்த கவனம்னா என்னது? அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் சொல்கிறாங்க. அப்போது ஆன்ம ஒழின்னு சொல்கிறது தான் அதுதான், அது ஆன்ம ஒழி. பியூர் கான்சியஸ்னஸ் பை இட் செல்ஃப், தட் இஸ் அவர் ட்ரூ நேச்சர். ஆப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ் சொல்லுவாங்க. தியானத்தை என்ன செய்கிறோம்? எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து போடணும்னு விட்டுறோம். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடும்னா வந்து போய் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அவேர்னஸ் ஆர் கான்ஷியஸ் மாத்திரம் முடியாது. அப்போது அதுலேயே இருக்கும், அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். எம்டி யுவர் செல், எம்டி யுவர் செல். தூங்கிடக்கூடாது, எம்டி வர்ஸ் சொல்லிட்டு நல்லா நல்லா தூங்கிட்டோம்னா அது எம்டி வர்ஸ் முடிச்சுட்டா இருக்கணும். ஏதும் ஒன்றரை நில் எல்லாத்தையும் நாம் மாத்திரம்தான் மிஞ்சுவோம், அதுதான் சொல்லும். ரவிவத் பிரகாசத்தை, சூரியனை போல உச்சத்தில் பிரகாசத்தை, சூரியனை போல் எதே குகைக்குள்ள அது பிரகாசிக்கிறது.
உஷத் பிரகாஷம் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது, தன்னையும் ஒளிர்விக்கிறது. ஆக திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், எல்லாவற்றையும் அதிஷ்டானமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் பிரகாசத்தை செய்கிறது, ஒளிர்விக்கிறது ஸ்வரூபம். இப்படி அதனை உணர்வுபடுத்த எந்த வரையறையும் இல்லாமல் நச்சேஷ்டதே நோ விகரோதி கிஞ்சன. மனோ அகங்கிருதி விக்ரியானாம், மனஹா மனம், நம்முடைய மனம். அகங்கிருதி அகங்கிருதோ அகங்காரம், நான் செய்கிறேன் அகங்காரம், அதனுடைய விக்ரியானாம் மாடிஃபிகேஷன்ஸ், அதனுடைய மாறுபாடுகள், இவை அனைத்தையும் அறியக்கூட ஞாதாவாக இருக்கிறது. ஞாதானா அறியக்கூடியவனாக இருக்கிறது. இப்போ நம்ம மனதில் எழுகின்ற எல்லா உணர்ச்சியும் நம்ம அறியிறோமா இல்லையா? அதான் மனதில் எழுகும் மாறுபாடு, சுகதுக்கம்லாம் அறியிறோம். அதே மாதிரி நான் கொக்கரிக்கிறோம் இல்லையா, என்னை போல உண்டா, நான் தான் எல்லாம் அப்படி சொல்ல, அதான் அகங்கிருதி. அதனுடைய விகாரங்கள் இது எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஞாதாவாக இருந்து கொண்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, தேக இந்திரிய பிராண கிருத கிரியானாம் ஞாத்தா, இந்த உடலினாலே புலன்களினாலே பிராணசக்தியினாலே செய்யக்கூடிய எல்லா கர்மம் கிருத கிரியானாம், எல்லா செயற்பாடுகள் அதையும் அறியக்கூடியதாக ஞாத்தாவாக இருக்கிறது. ஆக இந்த ஞாத்தாங்கிற வார்த்தையை மனோ அகங்கிருதி விக்ரியானாம் அதுக்கும் சேர்த்துக்கணும், தேகேந்திரிய பிராண கிருத கிரியானாம் அதோடையும் சேர்த்துக்கணும். ஆக மனம் புத்தி அகங்காரம் அதனுடைய சேஷ்டைகள் அதனுடைய மாறுபாடு இதையெல்லாம் அறியக்கூடியதாகவும், அதே போல தேக இந்திரிய பிராணன் உடல் புலன்கள் பிராணன் இவனுடைய சேஷ்டைகள் இவனுடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அறியக்கூடிய ஞாத்தாவாக இருக்கிறது, அறிபவனாக ஞாத்தனா அறிபவன் அறிபவனாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். எப்படின்னு சொல்லிட்டு அயோக்னிபத் தான் அனுவர்த்தமானஹா, அயோக்னிபத் என்னதுனா அயஹான்னு சொன்னா அயன் பீஸ்னு அர்த்தம், இரும்பு, அக்னினா நெருப்பு,
ஒரு நெருப்புல ஒரு அயன் பீஸை போட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒரு இரும்பு துண்டை போட என்ன ஆயிடுது, அந்த நெருப்பும் அக்னியும் சேர்ந்துடுது, அந்த இரும்பு துண்டும் அக்னியும் சேர்ந்து அந்த அக்னி வந்து இரும்பு துண்டோட அந்த ஷேப்ல வந்துடுது. இரும்பு துண்டு ஸ்கொயர் ஆனிச்சுன்னா அந்த அக்னி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், இரும்பு துண்டு ரவுண்ட் ஆனிச்சுன்னா அது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஆனால் அக்னிக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது, இரும்பு துண்டுக்கு தான் உருவம் இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு. ஆனால் இரும்பு துண்டுக்கு நெருப்பு அந்த தகிக்கிற அந்த ஒரு வெப்பத்தன்மை கிடையாது. இப்போ என்ன, ரெண்டும் சேர்ந்து ரெண்டோட இயல்பு ஒன்று மண்ணா ஆயிடுது. அதுபோல இந்த ஆத்மா தேகத்தோடு சேரும்பொழுது தேகத்தோட ஆக்காரத்தை எடுத்துக்குது, இந்திரிய பிராணோட சேரும்போது அதனுடைய ஆக்காரத்தை எடுத்துக்குது, மனதோட உணர்வுகளோட அதோடைய அந்த விருத்திகளோட சேரும்போது அதோடைய ஆக்காரத்தெல்லாம் எடுத்துக்குது. ஆனால் எடுத்தாலுமே ந சேஷ்டத்து ந சேஷ்டத்தே ந விகோரோதி கிஞ்சன, அது அந்த மன புத்தி வந்து அசையும் போது இது அசைவதில்லை, தேக இந்திரியங்கள் செயல்படும் போது இது செயல்படுவதில்லை. இப்படி வந்து அக்னியானது இந்த இரும்பு துண்டோடு சேரும் பொழுது அதனோட ஆகாரத்தை அனுவர்த்தமானது அதோட ஆகாரத்தை எடுத்துக்குது, இருந்தாலும் அதனுடைய இயல்போடு பொருந்தி விடுவதில்லை. அதுபோல் இந்த ஆன்மாவுமே இந்த உடல் மன புத்தியோடு சேர்ந்து இருந்தாலுமே அந்த உடல் மன புத்தியோட சேஷ்டைகளில் தான் பங்கு பெறுறதில்லை, அந்த உடல் மன புத்தியோட செயல்பாட்டில் அதுக்கு தொடர்பு கிடையாது, அது எப்பயும் சாட்சி மாத்திரமாக இருந்தபடி இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் அஜ்ஞானது என்ன ஆகுது, ஆத்மா நாதானே, நானே தொழில் படுற மாதிரி இருக்கு, நானே அசைகிற மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு, சலனம் சலனம் சஞ்சலம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் இருக்கு, ஆத்மா நான் தான் அர்த்தம். ஸோ உடம்போடு இயங்கும் போது நான் இயங்குற மாதிரி இருக்கு, கர்த்தா ஐ ஆம் த டூவர் அப்படின்னு சொல்றேன் நான். அதே மாதிரி இந்த மனதில் நிறைய இன்ப துன்ப நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும்போது நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றேன். என்னன்னு கேட்டா இப்படி தெரிஞ்சாலும் ஆனால் இந்த ஆன்மா இதற்கு பின்னாடி இருந்து இவை எற்றாவற்றையும் அறிபவனாக சாட்சியாக இருக்கிறதே ஒழிய தொழிற்படுவதில்லை, அதனோடு உரண்டை அடிப்பதில்லை, அதனால் சலனப்படுவதில்லை. அதான் நம்முடைய உண்மையான சொல்றோம். என்ன அர்த்தம், இந்த உடல் மன இந்த உடல் இந்திரியங்களை சேஷ்டிக்கும் போது தொழிற்படும் போது அது தொழிற்படுவதில்லை, மன புத்தி வந்து இன்ப துன்பங்கள் நுகரும் பொழுது அது நுகர்வதில்லை. ஆனால் அது இல்லாட்டி இதெல்லாம் கிடையாது, அது எல்லாவற்றையும் அறியும் ஒரு பொருளாகவும் இதனோடு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருளாகவும், இன்ஃபேக்ட் அறியும்னு கூட சொல்ல முடியாது, அறிவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அறிவாக இருந்து கொண்டு எதனோடும் தொடர்பு இல்லாமல் சும்மா இருக்கிறது. ஆக நம்முடைய சொரூபம் என்ன, எதனோடு தொடர்பில்லாத அசங்க ஸ்வரூபம் தான் நம்ம சொரூபம். எவ்வளவு தொழில்கள் இந்த உடம்பு மனது ஈடுபட்டாலும் நான் எதையுமே செய்வதில்லை, இந்த மன புத்தி எவ்வளவு இன்ப துன்பங்கள் அனுபவிச்சாலும் எனக்கு எந்த இன்ப துன்பமும் கிடையாது, ஐ எம் நாட் த டூவர், ஐ எம் நாட் த என்ஜாயர், நான் கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது, நான் எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமா இருந்து கொண்டே இருக்கேன், இதுதான் என்னுடைய சொல்றது. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப 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 என்ன சொல்றது, சட்லஸ்ட் திங், a very sacred science. சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கோம் நம்ம, சாதாரண விஷயம் படிக்கல நம்ம, மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிரான்சஸ் ஆஃப் நாலேஜ், பட் திஸ் இஸ் நாலேஜ் பை இட் செல்ஃப். இந்த நாலேஜ் வச்சு தான் மற்ற நாலேஜும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் ஆதாரம் இதுதான். விளங்குதா உங்களுக்கு, இந்த ஞானம் இல்லாட்டி எந்த ஞானத்தையும் புரிய புரிஞ்சுக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஸோ த கோர், த கோர் ஆஃப் த கோர், அதனால அது எப்பயுமே சட்லர் தான் சட்லஸ்டாக தான் இருக்கும், அதனால அப்படி விளங்கிடலாம் முடியாது ஈஸியாக. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு எந்த சமயம் ஒன்றுமே விளங்கலைன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில், அப்படி இருந்தால் தான் சரி, எடுத்து விளங்கலன்னு சொன்னீங்கன்னா சரியாக விளங்கலைன்னு அர்த்தம், இன்னும் அறகுறையாக விளங்கி எல்லாம் விளங்கி மண்டையாட்டிட்டீங்கன்னு அர்த்தம், அதுதான் ரொம்ப ஆபத்து. விளங்கலைன்னு சொன்னாலாவது திரும்பி விளங்கி நம்ம முயற்சி செய்வோம், ஆ விளங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றுமே முயற்சி செய்ய மாட்டோம்,
அறகுறையாக விளங்கி ஒன்றும் விளங்காமல் அதில் ஒரு இது அகங்காரம் வேறு வந்துடும். நான் வேதாந்தெல்லாம் படிச்சிட்டேன், எனக்கு தெரியாத வேதாந்தம் கிடையாது, எல்லா உபநிஷத்தையும் முடித்தாச்சு, கீதையை அதெல்லாம் ஊதி தள்ளியாச்சு, விவேகச்சூடாமணி எல்லாம் படித்தாச்சு, பகவான் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் அறுதல பாடம், இப்போ இன்னும் படிக்கவே இல்லை. ஆக இது ரொம்ப சட்டல் சயின்ஸ்னால கஷ்டமாக தான் இருக்கும், விளங்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்சியராக யாராவது அதை பற்றி நல்ல ஆழமாக சிந்திச்சாங்கன்னா, திரும்ப 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 இது என்னது இது என்னது என்னதுங்கிற ஒரு தேடுதலோடு சிந்திச்சாங்கன்னா அதான் கான்டெம்ப்ளேஷன் பேர், அப்போ இது விளங்கும். ஸோ ஆக இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஒரு ஒரு பகுதி தான், அப்புறம் வீட்டில் போய் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் தான் நிறையா இருக்குது, அப்போ தான் அது நம்முடையதாகும். அதோடு அதை அனுபவிக்க அது அனுபவமாக வரும்பொழுது தான் முழுமையாக நமக்கு விளங்கும். எவ்வளவு கான்டெம்ப்ளேட் பண்ணாலுமே ஓரளவுக்கு விளங்கும், கன்வின்சிங்காக இருக்கும். ஆனால் அது பிரத்யக்ஷமாக நமக்கே அந்த அபரோக்ஷ அனுபூதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது தான் எந்த சந்தேக விபரீதம் இல்லாமல் அது விளங்கும். திஸ் இஸ் த சயின்ஸ், சட்லஸ்ட் சயின்ஸ். ஆக இந்த மனோ புத்தியோட சேர்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் அறிவதா இருந்தாலும் மனோபுத்தியோட சேஷ்டைகள் அதுக்கு கிடையாது. தேக இந்திரியங்கள்லாம் இருந்து எல்லா வகையான தொழில் பட்டாலும் எந்த தொழிற்பாடும் அது கிடையாது. ஆகவே அது கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது, எல்லாவற்றிற்கும் சாட்சி மாத்திரமா இருந்து கொண்டே இருப்பது. த எசன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஆக இங்க கொடுத்துருக்க உதாரணம் அந்த இரும்பு துண்டை பற்றி இருக்கும் அக்னியை போல. இரும்பு துண்டுங்கிறது இந்த தேக இந்திரிய மனதெல்லாம் இரும்பு துண்டோட நம்ம ஒப்பிடுறாங்க, அக்னிங்கிறது இந்த ஆன்மஸ்வரூபத்தோட ஒப்பிடுறாங்க. அந்த இரும்பு துண்டோடைய ஃபார்ம் எதை எடுத்துக்கிட்டாலுமே அக்னி வந்து மாறுபாடு அடைகிறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா இல்லையா, அக்னி வந்து எப்பயுமே ஃபார்ம்லெஸ் தான், டெம்பரரியாக அது மாதிரி தெரியுது நமக்கு இந்த ஃபார்ம் எடுத்துருக்கிற மாதிரி, ஆனால் அதுக்கு ஃபார்ம் கிடையாது. என்னதான் இந்த அயன் பீஸ் ஜாஜ்வல்யமா ஒளிர்ந்தாலும் அதுக்குன்னு தன்னோட அயன் பீஸுக்கும் தனக்குன்னு ஒரு என்ன வெளி ஒரு ஒளி கிடையாது, அக்னியோட ஒளியை கொண்டுதான் அது ஒளிர்கிறது, தனக்குன்னு அதுக்கு ஒளி கிடையாது, எப்பயுமே வெப்பமும் கிடையாது ஒளியும் கிடையாது இல்லையா. அக்னி டெம்பரரியா அதோடைய ஷேப் எடுத்தாலும் அதுக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இந்த இரும்போடு அது தொடர மீன்ஸ் உரண்டடிப்பதே கிடையாது, பேசாம அது பாட்டுக்கு இருக்கு. அது போல தான் நம்முடைய ஸ்வரூபம். எவ்வளோ வகையாக விளக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா நமக்கு எப்படியாவது இதை அறிவுறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள்லாம் பல விதமாக அதை எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு செய்யுளையும் நம்ம ஆழமாக சிந்திச்சோம்னா ஒரு முழுமையான ஒரு புரிந்துணர்வு நமக்கு ஏற்படும். சில சமயங்கள் நிறைய குழப்பங்களும் உண்டாகும், அதுவும் உண்டுதான். அப்போ குழம்பி தான் தெளியணும் இல்லையா, அர்ஜுனனுக்கே அவ்வளோ குழப்பம் உண்டாச்சு, அப்புறம் தான் அவனுக்கு தெளிவு கிடைச்சிது. ஸோ குழப்பம் உண்டாகும் முதல்ல, அப்படி தான் உண்டாகணும், குழப்பமே உண்டாகாட்டி ஒன்றுமே விளங்கலைன்னு அர்த்தம். குழப்பம் நல்லா உண்டான பிறகு குழம்பி அப்புறம் தான் தெளியும். ஸாக இதெல்லாம் சேர்னிங், ப்ராசஸ் ஆஃப் சேர்னிங் அங்கே தெரியுமா, சனக்கடைதல், அப்படிதான் இந்த விஷயம். எப்போ சுவாமிஜி புரியும் எங்களுக்கு, எப்போ தான் புரிய வரும்னு நினைக்கிறீங்க, இப்போ 4-5 ஜென்மம் சுஜோ. சில பேருக்கு அப்படி இருக்கலாம், சில பேருக்கு 4-5 நிமிஷம் கூட தேவைப்படாமல் இருக்கலாம், அது நாம் கொண்டு வந்ததை பொறுத்து இருக்கு. நம்ம எப்போ ஆரம்பித்தோமோ தெரியாது, ஒரு சில பேர் ரொம்ப ஜாஞ்சுக்கும் ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ ஜஸ்ட் அப்படி முடிஞ்சு போயிடும். சில பேர் இப்போ தான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குதானே. எப்படி இருந்தாலும் காலங்கிறது மனசோடைய ஒரு சும்மா ஒரு இதுதானே, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை நம்ம. ஆனால் இது உயர்ந்த விஷயம் நினச்சிட்டோன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் வாக்கிங் விதவுட் கெட்டிங் டெஸ்பேர், இதை எப்படி அடைய போறேன்னு தெரியலையே, அவங்கெல்லாம் வேகமாக போயிட்டுருக்காங்க, நான் இப்படி போயிட்டுருக்கேன், இதெல்லாம் பற்றி நம்ம பேசவே வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவங்கங்கிறதே அஞ்ஞானம், நாமளே அஞ்ஞானம், அவங்கிறது அஞ்ஞானம். ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை இடம் கொடுக்காம
குருநாதர் சொன்னபடி நம்ம நடந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வி ஷுட் நாட் கம்பேர் வித் எனிபாடி ஃபார் தட் மேட்டர். வி ஷுட் நாட் கம்பீட் வித் எனிபாடி. இது அப்படிப்பட்ட காரியம் கிடையாது இது. ஏன்னா கம்பேர் பண்ண கம்பீட் பண்ண இங்கே யாரும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி திருப்பி கம்பேர் கம்பீட் பண்ணால் அகங்காரம் தான் இங்கே முளைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அவன் கொண்டு வந்தது அதான் பிராரப்தம் சொல்கிறாங்க கடைசியில். அதனால் அதை பற்றி ரொம்ப எடுத்துக்கூடாது. நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலி வி ஆர் ஆல் த ப்ராடக்ட் ஆஃப் த பாஸ்ட். எவ்ரிபாடி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த பாஸ்ட். நினைக்கிறோம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் விதினா ஒன்றும் கிடையாது, எல்லாம் மதியாளம் என்று நினைக்கிறோம். பட் வி ஆர் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் த பாஸ்ட். இந்த வாசராதிகள் இருக்கு, அது எல்லாரையும் அவ்வளோ பாடுபடுத்துது இல்லையா. அந்த வாசனாதிகளையும் பகவான் பெரிய மகான்கள் என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நாம் இதை புரிந்து கொள்ள முயற்சிச்சோம். இப்போ உபனிஷத் மந்திரத்தை அப்படியே கொடுக்குறார், அந்த கான்செப்ட் ஐடியாஸ் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே, உங்களுக்கு ஞாபகம் வரணும். கீதையிலையும் இது கொடுக்கப்பட்டிருக்கு, கீதையிலையும் இது படிச்சிருக்கோம் செகண்ட் சாப்டர்ல. ந ஜாயதே ந ம்ரியதே ந வர்தத்தே. ந க்ஷீயதே நோ விகரோதி நித்யஹ. விலீயமானே பிவ புஷ்யமுஷ்மின். நலீயதே கும்பை வாம்பரஸ்வயம். நஜாயதே நம்ரியதே நவர்தே. நக்ஷீயதே நோ விகரோதி நித்யஹ. விலீயமானே பிவ புஷ்யமுஷ்மின். நலீயதே கும்பை வாம்பரஸ்வயம். ஆஹா, பியூட்டிஃபுல். திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் த டீச்சிங். நம்முடைய சனாதன தர்மத்தில் வேதங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த வேதங்களுடைய கடைசி பகுதி வருது உபனிஷத். அந்த உபனிஷத்துடைய சாரம் இதுதான், ந ஜாயதே அது பிறப்பதில்லை, ந ம்ரியதே அது இறப்பதில்லை. பிறப்பதே இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படி இறப்பை பற்றி பேச முடியும். அது இறப்பதில்லை, ந ம்ரியதே. இப்போ நாம் பிறக்கிறோமே அப்படி சொன்னால் இந்த உடல் பிறக்கிறது, நாம் உடல் கிடையாது இல்லையா. ஸ்வரூபம்னு சொல்கிற நம்முடைய உண்மையான அந்த ஸ்வரூபம் இருக்கே அது பிறப்பதில்லை. உடல் கீழே விழுந்துடுது, எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போயிடுது. பஞ்சபூதத்துலேருந்து உண்டானதான் உடம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பஞ்சபூதம் ஆயிடுது. ஆனால் என்னுடைய ஸ்வரூபம், நான் என்னுடைய ஸ்வரூபம் இருக்கே அது அழிவதில்லை. இப்போ குழந்தை பருவம், அப்புறம் யவ்வன பருவம், முதுமை பருவம்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் உடம்புக்கு தான். ஆனால் நான் அப்படிங்கிற உண்மையான சாரம் இருக்கே அது வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை. அதனால் எவ்வளோ வயசானவங்க என்ன சொல்கிறோம், ஐ எம் யங் அட் ஹார்ட் அப்படிங்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு உணர்வு இருக்குது, நமக்கு வயசாகலைன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், அது நல்ல உணர்வு தான், சரியான உணர்வு தான் அது. ந வர்தத்தே அது வளர்வதில்லை. ஆனால் சில சமயம் சுவாமிஜி இந்த கான்சியஸ்னஸ் வந்து பிரகாசமாக வெளிப்படுற மாதிரி இருக்குது, சில சமயம் டல்லாக இருக்கே சுவாமிஜின்னு கேட்டால் அது எக்யூப்மெண்ட்டோட போல. அது இப்போ 0 வாட்ஸ் பல்பை போட்டு வச்சுருந்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே அது அழுது வழிஞ்சிட்டு தான் இருக்கும் இல்லையா. இப்போ எலக்ட்ரிசிட்டி குத்தம் சொல்ல முடியுமா, எலக்ட்ரிசிட்டி சரியில்லை, இங்கே சரியாக வரமாட்டேங்குது. நல்ல பிரகா 1000 வாட்ஸ் பல்பு போட பழிச்சுன்னு அடிக்குது. அப்பா இங்கே எலக்ட்ரிசிட்டி எப்படி நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணு சொல்ல முடியுமா.
அந்த பல்பு நாமளும் பல்பு மாதிரி இருந்தோம்னா டல்லா தான் இருப்போம். நம்ம கொலோக்கியல் தமிழ் இந்த பல்புங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மீனிங் இருக்கு. ஸோ ஆக எக்யூப்மெண்டோட கோளாறை ஒழிய அந்த சாரமாக அந்த மின்சாரத்தோட கோளாறு இல்லை. அது போல நம்முடைய மனம் குழம்பி இருந்துச்சுன்னா, அந்த கரணம் குழம்பி இருந்துச்சுன்னா, ஆடிட்டே இருந்துச்சுன்னா, அங்கே ஆன்மா வந்து ஆன்மா ஆன்மா இருந்தாலும் அது பிரகாசமாக வெளிப்படாது. ஆக ஆன்மாவில் மாறுபாடு இல்லை, வெளிப்பாடெல்லாம் மாறுபாடு. இப்போ ஒரு அண்டால தண்ணி இருக்கு, கலங்கி இருக்குன்னு சொன்னால் அது சூரியனுடைய பிரதிபிம்பம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா? ஆனால் சூரியன் நான் பளிச்சுன்னு இல்லாமல் இருக்கான், சூரியன் ஒரே போல தான் இருக்கும், அவனோட பிரதிபிம்பம் தான் பளிச்சுன்னு இல்லைங்க. இங்கே நீர் ஆடிக்கொண்டே இருந்துச்சுன்னா சூரியன் வந்து இப்படி இப்படி ரொம்ப சிதறி போயிடும் இல்லையா? சூரியனை சிதறி போயிட்டான் இல்லை, சூரியன் இந்த தண்ணீருக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம பார்க்குறதெல்லாம் பிரதிபிம்பத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், பிம்பத்தை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அதுபோல இது ஸ்வரூபம் வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. ஸோ இந்த ஸ்வரூபம்னு அர்த்தம் என்னுடைய உண்மையான இயல்பு, நான் பிறப்பதும் இல்லை. அஜோநித்ய சாஸ்வதோயம் புராணஹா, ஆகவே எனக்கு அழிவும் கிடையாது. நான் அம்ரியதே, குருநாதர் திரும்ப திரும்ப இதை தான் சொல்றார், ஆனால் அவர் விடமாட்டேங்கிறோம். உங்களுடைய ஜெயந்தியை கொண்டாடியே தீருவோம், நீங்க பிறந்திருக்கீங்க. அவரோட சமாதி, நீ செத்து போயிட்டீங்க, செத்து போயிட்டீங்கன்னு சொல்றதுல சமாதி. ஆனா அவர் என்ன சொல்றார், நான் பிறப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, நான் இருந்து கொண்டே இருக்கேன்னு சொல்றது. வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை. இந்த ஸ்வரூபமானது ந வர்த்தத்தே ந க்ஷீயத்தே, தேய்வதும் இல்லை. உடம்புல உள்ள செல்ஸ் தான் வளருது தேயுது இல்லையா? இன்ஃபேக்ட் 7 வருஷத்துக்கு இருக்க எல்லா செல்ஸும் மாறிடுதான், நம்ம புதுவாலாம். அதே மாதிரி எல்லாம் தேயுது, வளர்தல் தேய்தல். ந விகரோதி, எந்த மாறுபாடும் எனக்கு கிடையாது. மாறுபாடுகள்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு உண்டே ஒழிய எனக்கு கிடையாது. நித்யஹா, எப்பொழுதும் ஒரே படித்தாய், இருந்து கொண்டே இருப்பவன் நான், அழியாதவன், எட்டர்னல் இம்மார்டல். ஆக இது எல்லாம் அழிவு, மாறுபாடே அழிவு தான். அனித்தியம்னா எப்படி இருக்கும், அனித்திய வஸ்துன்னு எப்படி இருக்கும், அது தோன்றும் ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு மறைஞ்சு போகும், வளரும் தேயும், எல்லா விகாரங்களையும் அது இட் ஹாஸ் டு கோ த்ரூ. ஆனால் நித்தியம்னா என்னத்தோ, எந்த மாறுபாடும் அடையாத ஏகரச ரூபகா, ஒரே படித்தாக இருக்கக்கூடியவன் தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். அமுஷ்மின் பபுஷி விலியமானி அப்பி ந லீயத்தே, ரெண்டாவது சென்டென்ஸ் தான் படிக்கணும். அமுஷ்மின்னா இந்த பபுஷி, இந்த உடலானது விலியமானே அப்பி, அழிந்து போனாலுமே அது அந்த ஸ்வரூபம் ந லீயத்தே, அழியாது. ஆக நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு இல்லையா, நம்ம இறந்து போயிட போகிறோம் அப்படின்னு. நமக்கு இறப்பே கிடையாது. அதான் பாரதியார் அப்படி பாடின, ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பாட்டு. காலா உன்னை சிறுபல்ல சிறு புல்லென மதிக்கின்றேன், என் கால அருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன். யார் பாட முடியும், காலான்னா யமன் அர்த்தம். காலா உன்னை சிறு புல்லென மதிக்கின்றேன், என் கால அருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கின்றேன் அப்படிங்கிறது. எப்போ பாடுறா, டெத் பெட்ல பாடுறாரு அது, அப்படியா அந்த படத்தில் காமிக்கிறோம், நமக்கு தெரியாது எப்போ பாடினாருன்னு. மீனிங் வாட், காலனே கிடையாது, காலனால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பு அழிஞ்சு போகும், ஆனால் நான் அழிய மாட்டேன். இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்துடைய முக்கியமான கோட்பாடு. இந்த கொள்கை எங்கேயுமே கிடையாது, எங்கேயும் என்னத்தோ மற்ற எந்த விதமான சமயத்திலையோ எங்கேயுமே இந்த விஷயம் சொல்லப்படலை. கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் அழிய மாட்டார், ஆனால் நான் அழிஞ்சிடுவேன். அழிஞ்சதும் எங்கேயோ போய் எப்படியோ இருப்பேன் ஒழிய, மாறுபாடு அடையாத வளராத தேயாத பிறவாத இரவாத ஸ்வரூபம் நான் அப்படிங்கிற உணர்வு சொல்லப்படலைங்க.
ஆகவே இது ரொம்ப சேக்ரட். நம்முடைய சாஸ்திரம் ரொம்ப சேக்ரட். We have to be very grateful to our great rishis for have given this. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம உள்ளத்தில் சிந்தித்து நம்ம உணரணும், முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய தர்மத்தை நம்ம பரிபாலனம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான கடமை நமக்கு. ஏன்னா இது வேற எங்கேயுமே கிடையாது, இந்த சாஸ்திரம் வேற எங்கேயும் கிடையாது. இப்படி இந்த ஒரு கருத்து எங்கேயுமே கிடையாது. எனக்கு அழிவு கிடையாது, நான் அழியாத பரம்பொருள், அந்த சொரூபம் நான், இந்த கருத்து எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் கடவுள் கடவுள்னு சொல்றதும் அதனுடைய சாரமும் நான் நான் சொல்ற அதனுடைய சாரமும் ஒன்று தான். இந்த ஐடியா எங்கேயுமே கிடையாது. கடவுள் வேற நான் வேற தான், எப்படியுமே எப்படி ஒன்றாக முடியும், பைத்தியகாரத்தனமாக இருக்கு, இதுதான் எல்லாருடைய சித்தாந்தம். இந்த மாதிரி ஒரு கருத்து எங்கேயும் கிடையாது. அழிவதில்லை. பப்புஷி விலியமானே அப்பி, இந்த உடல் அழிஞ்சு போகலாம் ஏதோ ஒரு காரணத்தினால, நலியதே, நான் அழிவது. எப்படி இதுக்கு என்ன என்ன இதுக்கு ஒரு உதாரணம், கும்ப இவாம்பரகா ஸ்வயம். கும்பன்னா ஒரு பானை, அம்பரகானா ஆகாஷம்னு அர்த்தம், பாட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு பாட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு தானே, அந்த பானையை உடைச்சிட்டு ஆகாசம் அழிஞ்சு போயிடுமா? ஆகாசத்தை அழிக்கவே முடியாது இல்லையா, பானை உடைஞ்சு போச்சு, ஆனால் ஆகாசத்துக்கு அழிவு கிடையாது. அதுபோல இந்த உடம்பு அழிஞ்சு போகலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா அழியாது. உள்ளே இருக்கிற அர்த்தம் ஆன்மா அழியாது. ஒரு பானையை உடைச்சதுனால பானையில் உள்ள ஆகாசத்தை உடைச்சிடும் அர்த்தமா? ஆகாசத்தை யாரும் உடைக்கவே முடியாது, அது ரொம்ப சூக்ஷ்மமானது, அதை உடைக்க முடியாது இல்லையா. அதுபோல தான் இந்த ஆன்மா அதை காட்டில் ஆகாசத்தை காட்டில் இன்னும் சூட்சமானது. உடம்பு அழியிறதுனால ஆன்மா அழிஞ்சிடாது. கும்ப இவாம்பரஹா ஸ்வயம். ஆக அந்த பானையில் இருக்கிற அந்த ஆகாசத்தை போல இந்த ஆன்மா அது அழிவதில்லை, எவ்வளவுதான் இந்த பானை உடைந்தாலும் அந்த ஆகாசம் அழிவதில்லை. இப்போ பானையில் நீங்கள் கங்கை ஜலத்தை ஊற்றி வச்சுருக்கீங்க, ரொம்ப புனிதம்னு கருதுகிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால மூத்திரத்தை ஊற்றி வைக்கிறீங்க, இப்போவே யூரின் டெஸ்ட் கொடுக்கணும், அதனால அது ஆகாசம் உள்ள அந்த பானையில் உள்ள ஆகாசத்துக்கு ஒன்றுமே ஆகாது. கங்கை ஜலத்தை வச்சுருக்கனா அது ரொம்ப ஆகாசம் புனிதம் அடைஞ்சிடாது. அந்த மலை மூத்திரத்தை வச்சுருக்கனா அது வந்து அப்படியே ரொம்ப கேவலம் ஆகிடாது, கேவலம் ரொம்ப இழிவு ஆகிடாது. ஏன்னா ஆகாசத்தை எதுவுமே தொட முடியாது, ஏன்னா சூட்சமான பொருளை ஸ்தூலமான பொருள் பந்திக்காது, தொட முடியாது, களங்கமடைய செய்ய முடியாது. ஆகவே எவ்வளவு நாராசமான எண்ணம் உள்ளத்தில் தோன்றினாலும் நான் களங்கமடைவதில்லை, அச்சுதகா, நான் பிறழ்வதில்லை. எண்ணங்கள் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனால் அது பந்திக்க முடியாது என்னை, சொரூபத்தை. ஏ சொரூபம் இன்னும் சூக்ஷ்மமானது, ஸ்தூலமானது சூக்ஷ்மமானதை பந்திக்கவே முடியாது. இதுதான் கான்செப்ட், ஸ்தூலமானது சூக்ஷ்மமானதை பந்திக்கவே முடியாது. எண்ணங்கள்ங்கிறது ஸ்தூலமானது ஆத்மாவை கம்பேர் பண்ணும்போது, அது தொடவே முடியாது ஆன்மாவை. எப்படி அந்த கங்கா ஜலமோ அந்த இதுவோ அந்த ஆகாசத்தை தொடவே முடியாது, ஆகாசத்தை வந்து களங்கப்படுத்தவே முடியாதோ, அது போல இந்த எண்ணங்களே தூய்மையான எண்ணமும் தெய்வீக எண்ணமும் சரி கேவலமான எண்ணமும் சரி என்னுடைய சொரூபத்தை தொட முடியாது. இதை நம்ம உறுதியா இருந்தோம்னா எந்த எண்ணம் வந்தாலும் கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், வந்து போட்டும் என்ன வேணா வரட்டும் போட்டும், எனக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது, என்னை அது பந்திக்க முடியாது, என்னை அது சீர்குலைக்க முடியாது. இப்படி உறுதியா இருந்தோம்னு சொன்னா நம்மளை எதுவுமே தொட முடியாது. இன்ஃபேக்ட் உச்சத்திலேருந்து பார்த்தோம்னா இந்த எண்ணங்களாம் நிழல் போல, ஆன்மா பிரகாசம். இங்கே நிழல் வந்து பிரகாசத்தை ஏதாவது செய்ய முடியுமா? த ஷேட் அண்ட் லைட்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எதுவுமே பந்திக்க முடியாது. இப்படி தான் நம்மளுடைய சொரூபம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த உடல் மனதோடு நம்ம ஐக்கியப்படுறதுனால எல்லா சங்கடங்களும் நமக்கு இருக்கு, எல்லாத்தினாலையும் மனம் உழண்டு கொண்டே இருக்கு, ஆடிக்கொண்டே இருக்கும். ஸோ குருநாதர் என்ன சொல்றாருன்னா அந்த தொடர்பை விட்டு விட வேண்டும்,
உடல் மனதோடு உள்ள தொடர்பை விட்டுவிடு. விட்டுட்டேன்னு சொன்னா உன்னுடைய சொரூபத்தில் நீ பொருந்தி இருந்தேன்னா நீ சுதந்திரன், உனக்கு எந்த பந்தமும் கிடையாது, எந்த மாறுபாடும் கிடையாது, எதுவுமே உன்னை கலங்கப்படுத்த முடியாது. இதுதான் நம்ம சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுது. இன்னும் ஒரு வாட்டி படிப்போம், இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள். நஜாயதே நம்ரியதே நவர்தே நக்ஷீயதே நோ விகரோதி நித்யா. குருதேவ சுவாமி சின்மயானந்தர் அவர் காலத்துல இந்த சைனா வார், ஏதோ ஒரு பெரிய வார் நடந்துச்சு 1971 நினைக்கிறேன். ஒரு வார் நடக்கும்போது அவர் வார் ஃப்ரண்ட்டுக்கு போய் இதைத்தான் பேசியிருக்கார் சோல்ஜர்ஸ் என்ன பேசுறாங்க கேட்டால், உனக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆக உன்னுடைய தர்மம் போராட வேண்டியது அந்த தாய் நாட்டுக்காக, தைரியமாக போராடு, உனக்கு அழிவு கிடையாது. இதுதான் கிருஷ்ணன் சொன்னார் அர்ஜுனனுக்கு, உனக்கு அழிவு கிடையாது, ஆனால் உன்னுடைய தர்மம் இருக்கு, அதற்காக நீ போராடத்தான் வேணும், ஆனால் உனக்கு அழிவு கிடையாது, நீ பயம் இல்லாமல் போராடு, நான் உன்னோட இருக்கேன். மா மனுஸ்மர யுத்தச்ச, இப்படியே சொல்றார், மா மனுஸ்மர யுத்தச்ச, என்னை நினைத்து கொண்டு போராடு, உனக்கு ஒரு காலமும் ஒரு தீங்கு வர முடியாது. என்ன வார் மாங்கரிங் ஸ்கிரிப்டரா இருக்கு, போராடு போராடு போ சண்டை போடு சொல்றாரு அப்படின்னா, அப்படி கிடையாது. உன்னுடைய தர்மம் சத்திரிய தர்மம், அது அதர்மத்துக்கு எதிர்த்தா போராடுறது, ஆகவே நீ போராடுன்னு சொல்ற, உனக்கு அழிவு கிடையாது, யாருக்குமே அழிவு கிடையாது, இங்க உனக்கு முதல்ல யாருக்கும் நீ யாரையும் கொல்லவும் முடியாது, நீ கொல்பவனும் கிடையாது. நீ இன்ஃபேக்ட் நான் எல்லாரையும் கொண்டுட்டேன் ஏற்கனவே, என்ன மாதிரி சொல்ற, நான் எல்லாரையும் கொண்டுட்டேங்கிறார். காலோஸ்மி லோகஹா க்ஷய க்ஷயவிருத் பிரவிருத்தஹான்னு சொல்றார், நான் காலஹா, நான் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய காலன் அப்படியே சொல்றார் அவர். So from that standpoint, எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக நீ என்ன செய்யணுமோ அது தைரியமாக செய்யுன்னு சொல்கிற, ஆக இதை தான் நமக்கு உறுதி கொடுக்கறது, என்ன அழிவு கிடையாது நமக்கு. சமைச்சு அழிவு கிடையாது, தோற்றம் கிடையாது, மறைவு ஒன்றுமே கிடையாது, நம்ம சொரூபம் சொன்னால் ஏன் இதெல்லாம் செய்யணும், போராடணும், போராடாமல் இருக்க முடியாது, அதனால போராடணும். இப்போ அர்ஜுனனை வந்து சரி சண்டையே போட வேணாம் போ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் என்ன செய்வான், நான் குகையில போய் நான் தியானம் பண்ண போயின்னு சொன்னான், இது இவங்களை இவ்வளோ பேர் அழிச்சிட்டு நான் வந்து ராஜ்யத்தில் அனுபவிக்க மாட்டேன், நான் குகையில போய் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான். குகையில போய் உட்காரட்டும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் வேண்டாம், ஒரு செகண்ட் பாஞ்சாலி வந்தா போதும் தலைவிதி கோலமா, எங்க தியானம் பண்றதும் பயங்கர கொந்தொழிப்பு வந்துடும் மனசுல, ஐயோ என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க இந்த துரியோதனாதிகள், ஐயோ கடவுளே ஒன்றும் செய்ய முடியல, ரத்தம் கொதிக்கும், எங்கே தியானமாவது மண்ணாங்கட்டியாவது ஒன்றும் செய்ய முடியாதனால. He has to exhaust his vasanas. He has to go there and fight his battle and take care of whatever dharma he has to perform. அப்போதான் அவனுக்கு சாந்தி உண்டாகும். அதுதான் சொல்கிற கிருஷ்ணர், உன்னால் முடியாது நினைச்சாலும் ஆக செய். ஆனால் எப்பயுமே செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அவன் யோகாருடன் ஆயிட்டான்னா அவனுக்கு சமக்காரணம் உச்சத்தே, அவனுக்கு அமைதியாக இருக்கிறதா அவனுக்கு முக்கியமான தர்மமாக சொல்லியிருக்கு. யோகாருடன் ஆயிட்டான்னா சமக்காரணம் உச்சத்தே, அவன் அமைதியாக இருக்கிறதா அவனோட தர்மம். அப்போ போய் அவனை அங்கே அதை செய்ய சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அவன் செய்யவும் மாட்டான். ஆக நம்முடைய சாஸ்திரங்கள் பல விதமாக எந்த நிலையில் இருக்கோமோ எந்த பக்குவத்தில் இருக்கோ எல்லாத்துக்காகவும் சொல்லியிருக்கு. அவர் இந்த உலகத்தில் இந்த சொசைட்டியில் பொருந்தி வாழ்கிறதுக்கான வழியையும் காமிச்சிருக்கு. எல்லா வகத்தி வகையிலும் க்ஷேமத்தை கொடுக்குற ஒரு பாதை தான் காமிச்சிருக்காங்க பெரியவங்க, எல்லா வகையிலும் க்ஷேமத்தை கொடுக்குற ஒரு பாதை. ஸோ டோட்டல் ஆல் காம்ப்ரிஹென்சிவ் சயின்ஸ் வே ஆஃப் லைஃப், இது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆஃப் த என்ன சொல்லுவேன் த உபனிஷத் இந்த இந்த செய்யும்.
பிரகிருதி விகிருதி பின்ன சுத்த போத சுபாவா. சத சரிதமசேஷம் பாச ஜன்னிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாக்ரதாதிஷ்வவஸ்தாசு. அஹம் அஹம் இதி சாக்ஷாத் சாட்சி ரூபேன புத்தேஹே ப்ரக்ருதி விக்ருதி பின்ன சுத்த போத ஸ்வபாவஹ சத சதிதம் அசேஷம் பாச ஜன்னிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாக்ரதாதிஷ்வவஸ்தாசு. அஹம் அஹம் இதி சாக்ஷாத் சாட்சி ரூபேன புத்தேஹே ப்ரக்ருதி விக்ருதி பின்னஹ. இந்த பரமாத்மாவானது பிரகிருதி அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டால், இந்த மாயாசக்தியை பிரகிருதின்னு சொல்லுவாங்க. சாங்கிய சாஸ்திரத்தில் புருஷன் பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தில் வந்து பிரம்மம் அதனுடைய மாயைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை மாதிரி சாங்கிய சாஸ்திரம், கபில முனி கொடுத்த சாங்கிய சாஸ்திரம், அதில் வந்து புருஷன் பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அது அதான் இங்கே பிரகிருத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. த நேச்சர் மூல பிரகிருதியும் வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்தில் பகவான்கிட்ட இருந்த சக்தியை தான் இப்படி பிரகிருத்தின்னு சொல்றது. அந்த பிரகிருத்தியோ விக்ருதி, அதனுடைய மாறுபாடுகள் எல்லாமே அதனுடைய மாறுபாடுகள் தான். அந்த மகத் தத்துவத்தில் ஆரம்பிச்சு தேகாதி பரியந்தம்னு பார்த்தோம்ல, நினைத்தி எல்லாமே அந்த பிரகிருதியோட விக்ருதி, விக்ருதியில் அதோட மாறுபாடுகள். இவை எல்லாவற்றிலும் பின்னஹா, இவை எல்லாவற்றிலுமிருந்து வேறுபட்டதாக இருக்கக்கூடியது எது? இந்த பரமாத்மா. ஆக அன்னைக்கே நம்ம பார்த்தோம் எல்லா சொன்னார், ஸ்தூலமா சூக்ஷ்மமா எல்லாம் சொன்னார், எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அனாத்மான்னு சொன்னார் இல்லையா, நம்ம பார்த்தோம் நேற்று. அவங்க இங்க என்ன சொல்றார், பிரகிருதி விக்ருதி பின்னஹா, இவை எல்லாவற்றிலுமிருந்து மாறுபட்டு இருக்கக்கூடியது. சுத்த போத ஸ்வபாவா, தூய்மையான அறிவே வடிவானது. போத ஸ்வபாவா, போதம்னு அர்த்தம் தற்போதம்னு சொல்றோம், பிரஜானம்னு சொல்றோம். என்ன போதம்னு சொல்றது ஞானம், தூய அறிவு. சுத்த போத ஸ்வபாவா, தூய்மையான அறிவே வடிவினதாக அது இருக்கு. சத் அசத் இதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா. சத்னு நீங்க சொல்லப்படுறது என்ன கேட்டா, சத்னா உண்மையும் கிடையாது. இங்க சத் அசத்னு என்ன அர்த்தம் கேட்டா, ஸ்தூல சூக்ஷ்மன்னு பொருள் சொல்லணும். அப்படிதான் பொருள் சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல தான் பொருள் சொல்லியிருக்காங்க. நிறைய உபநிஷத்துலையும் சரி, மத்த சாஸ்திரங்களையும் சரி, இங்க இந்த கான்டெக்ட்ல சத் அசத்துங்கிறதுக்கு ஸ்தூல சூக்ஷ்மன்னு சொல்ல வேண்டியது. சத் அசத், சத் அசத் இதம் அசேஷம் பாசயன், எல்லாவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டு, ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக இருக்க எல்லாவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டிருந்தாலும் நிர்விசேஷா, அர்த்தம் எதுலையுமே சம்பந்தப்படாத நிர்விசேஷானதோ, எந்த ஒரு குணக்குறியும் இல்லாததாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டு எதனோடும் சம்பந்தம் இல்லாத குணம் குறி அற்றதாக இருக்கிறது நிர்விசேஷா. பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்தாஷு அகம் அகம் இது சாட்சாத் சாட்சி ரூபேன புத்தேகே விலசதி. விலசத்தினா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி அப்படி எல்லாவற்றுக்கும் சாட்சி ரூபமா அது இருக்கு இந்த பரமாத்மா. அதுல எந்த சலனமும் இல்லை, எந்த மாறுபாடும் இல்லை. இந்த இந்திரியங்கள், தேக இந்திரியங்கள், பிராணெல்லாம் செயல்படும் போது அதுக்கு செயல்பாடு கிடையாது. இந்த மனபுத்தியில் சுகதுக்கம் ஏற்படும் போது அதுக்கு சுகதுக்கு நிகழ்ச்சி கிடையாது. ஆக அது எதுவும் செய்வதும் இல்லை, அதை அனுபவிப்பதும் இல்லை, சாட்சி மாத்திரமாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உடல் வளரும் போது அது வளர்வதும் இல்லை, தெய்யும் போது தெய்வதும் இல்லை, அது பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை, எந்த மாறுபாடையும் அடைவதில்லை. அது ஆனந்த ரூபமாக, பிரம்மானந்த ரூபமாக இருக்கிறது, இருந்து ஒளிர்வதாக இருக்கிறது. இருந்து ஒளிர்தல், இது பகவான் திரும்ப திரும்ப ரமண மகர்ஷி இருந்து ஒளிர்தல்னு சொல்றார். தட்சிணாமசத்துன்னு தான் சொல்றார், இருந்து ஒளிர்தல். இருந்து நடந்த சத் ஸ்வரூபமா இருக்கு, ஒளிர்தல்னா சித் ஸ்வரூபம்.
இருந்து ஒளிரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஸ்வரூபம். ஆக நம்முடைய ஸ்வரூபம் தான் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கு. இந்த உலக காட்சிகள்லாம் தோன்றி மறைவதற்கு இடத்தை கொடுத்து கொண்டு எல்லாருக்கும் அதிர்ஷ்டமா இருக்கு. ஆனால் எதுலேயும் பந்தப்படாமல் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. ஆனால் எதனாலும் கலங்கமடையாததாக, எதுலையுமே சம்பந்தப்படாததாக இருக்கிறது. அது தானே தானே ஒளிர்வதாக இருக்கிறது. இது எல்லாம் ஓய்ந்த இடத்திலே பரமானந்த ஸ்வரூபமாகவும் அதுதான் ஒளிர்கிறது. அது நம்முடைய ஸ்வரூபம். சரி சமைச்சு, இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் உணரணும் நம்ம அப்படின்னு கேட்டால், இதை உணர்ந்தோன்னா அந்த பூரணமான உணர்வு நிலையில் எந்த ஆசைகளுக்கும் இடங்கள்ல, எந்த அச்சத்துக்கும் இடங்கள்ல. இப்போ ஏன் நம்ம திரும்ப திரும்ப பிறக்கிறோம், உழல்றோம் இந்த உலகத்தை கேட்டால், ஆசை தான் காரணம். முக்கியமாக ஆசைகள் இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே தான் இருக்கும். அப்புறம் அச்சம், அச்சம் தான் நரகம். அச்சமின்மை, அபயம், வைராக்கியமேவ அபயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வைராக்கியம் தான் உண்மையான அபயம்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆக இந்த ஆசை அச்சம் இந்த இரண்டு உணர்வுகளும் உழன்று கொண்டே இருக்கும், அதுதான் நரகம். இந்த ஆசை அச்சம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் திரும்ப திரும்ப பிழந்து பிழந்து இழைத்து கொண்டே தான் இருக்கும். பரிபூர்ணம் இந்த ஸ்வரூபத்தை உணர்ந்தோன்னா ஆசை எழுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பரிபூர்ணம் அது, அங்கே எப்படி ஆசை எழ முடியும்? அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லைன்னா எப்படி ஆசை வரும்? எது மேலே ஆசை வரும்? அச்சமும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது. எது எதை கண்டு அஞ்சுவது? இது அழியவும் அழியாது, மாறுபாடும் அடையாது, எதனாலும் பந்தப்படவும் பந்தப்படாது. இதுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. அப்படின்னா அங்கே அச்சமே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க நல்லா. ஸோ எங்கே எந்த இடத்துலையும் ஆசையும் அச்சமும் அழிந்து போய்விட்டதோ, இல்லாமல் போய்விட்டதோ, அப்போ தான் முக்தி கைவல்யம். அந்த ஆசை அச்சம் அப்படிங்கிற அந்த உணர்வை கடக்கிற வரைக்கும் இங்கே அல்லல் தான். இந்த ஜென்மத்திலையும் அல்லல், இன்னும் எங்கே போய் பிறந்தாலும் அல்லல், எந்த லோகத்துக்கு போனாலும் அல்லல் தான். எந்த லோகத்துக்கு போல அச்சம் இருந்துட்டே இருக்கு. என்ன அச்சம்? நம்ம புண்ணியெல்லாம் தீர்ந்து போல திருப்பி வந்துடுவோம். எவ்வளவோ ஆசை இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். தேவலோகத்தில் போய் இன்னும் எவ்வளோ புலன் நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். இன்னும் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படி ஆர்ப்பரிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். ஆக இதுதான் சாரம். இதை உணர்ந்தாதான் மோட்சம். இப்போ இல்லாட்டி எப்பயோ எப்பயோ வி ஹாவ் டு கம் பேக் டு த சோர்ஸ். வி ஹாவ் டு அபாய்ட் இன் இட். ஒய் நாட் நவ்? எப்பயோனா ஒய் நாட் நவ்? இதுதான் எல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒய் கான்ட் வி ட்ரை இல்லையா? ஆனால் சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கஷ்டப்படாமல் எந்த லாபமும் இல்லை தானே? நோ பெயின் நோ கெயின் சொல்கிற மாதிரி. உடம்பு நோகாமல், எதுவும் நோகாமல், எந்த கஷ்டமும் படாமல் எல்லாத்தையும் சாதிக்கணும் நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் அப்படி தான் சாதிக்க சொல்கிறார் பகவானும். சும்மா என்ன சொல்ற? உடம்பை வருத்திக்காத. இந்த கால் எடுத்து இந்த தோள்பட்டில் வச்சு, இந்த காலம் தோள்பட்டில் வச்சு தலையில் நின்று, இப்படிலாம் உடம்பை வருத்திக்காதுங்கிறார். மூச்சு பிடிச்சி உள்ளே விட்டு எழில எழுத்து உள்ள ஒன்று எல்லாத்தையும் பாரு, மூச்சு போயிட்டு வருதுங்கிறார் வீக்ஷண பிராணாயணம். மனசை புண்ணாய்க்காத, மனசு இருக்கிற எண்ணங்களை அதோட மூலத்தை பாரு. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தேன்னா நீ பார்ப்பவனாகி விடுவாய். பார்ப்பவன் தான் உண்மையான பொருள். உண்மையிலேயே பார்த்தா நம்ம மகாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. சிரமப்படவே நம்ம சொல்லலை. இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஈஷ்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது, நீயே அல்லல் படுற. அதை பணிந்து இருந்தேன்னா ஆனந்தமாக இருக்கலாம். அதுதான் சரணாகதி, சரண்டர் எல்லாம். நம்முடைய வாழ்க்கை பற்றி என்ன சொல்கிறார்? அவரவர் பிரார்த்த பிரகாரம் அதற்கானவன் அங்கங்கிருந்து ஆட்டி வைப்பான். அதை பற்றி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சரி, அப்புறம் என்னன்னா செய்யணும்? இப்போ சும்மா இரு. சும்மா இருக்க முடியலையே, அப்போ சாதனை பண்ணு. என்ன சாதனை பண்ணுறது? ஆரம்பி அஷ்டாங்க யோகம், யமம் நியமம், ஆசன பிராணாயாம, பிரத்யாகார தியான தாரண சமாதி, இதெல்லாம் செய். இது காணாதுன்னா சாஸ்திரத்தை நிறையா படி, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கடைசியில் எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? டு கிரியேட் டு அட்டைன் தட் ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். மனசு ஓய்ந்த நிலை அடையிறதுக்கு தான் மனசை இவ்வளோ குழப்பிக்க வேண்டியிருக்கு.
மனசோட ஓய்ந்த நிலையை அனுபவிக்கிறதுக்காக, அப்படி இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ அல்லல் பட வேண்டியிருக்கு. ஆக இது சாத்தியம்தான். ஆனால் என்ன இதுக்கு வந்து ஷிர்டி சாய் சொல்கிற மாதிரி ஸ்ரத்தா சபூரின்னு சொல்கிறார். ஷிர்டி சாய் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரத்தானா என்னதோ இதில் ஒரு ஃபீத், நம்பிக்கை வேணும், ஸ்ரத்தா வேணும், சபூரினா பொறுமை வேணும். என்ன ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நானும் சாதனை தானே பண்ணி பார்க்குறேன், எல்லாம் வேதனையில் தான் முடியுதே ஒழிய ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னா அப்படி சீக்கிரம் அப்படி நடந்துருமா? எல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பாத்திரம் அவ்வளோ கறி பிடிச்சி போயிருக்கு, ரொம்ப காலம் கழுவாம இப்போ இதை தேய்க்கணும்னா தேய் தேய்னு தேய்க்கணும். ஒரு வாட்டி தேய்ச்சா ஒன்றே வெளுத்துடாது, இப்படி நெதோ தேய்ச்சிட்டே வேணா நெதோ திருப்பி அழுக்காது. தேய்ச்சி 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 அதை ஒழி மிகுந்தது ஆக்கணும், தூய்மையாக ஆக்கணும் இல்லையா? அதுபோல தான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். எப்படி பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் தேய்க்க வேண்டி வருதோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ண வேண்டி வருதுங்கிறது. திரும்ப திரும்ப அழுக்கு படியுது இல்லையா, திருப்பி திருப்பி தேய்க்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு நாள் வாழும்போது இந்த உலகத்தில் திருப்பி திருப்பி குப்பை சேருது, அப்போ அந்த குப்பையை நீக்க தான் வேண்டியிருக்கு. ஆனால் பரமாத்மாவோட அருள்னால ஒரு நாளைக்கு இந்த மனமே அற்றுப்போகிற நிலைமை உண்டாக முடியும், அப்போது நிரந்தர மோட்சத்தை அடைய முடியும். இதில் இதுவரைக்கும் சொல்லிட்டார் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு, இப்போ ஆன்மீக சாதகன் எப்படி இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு பயிற்சி செய்ய வேண்டியங்கிறது இங்கே சொல்லியிருந்தார். அடுத்து செய்யுள்ள நியமித மனசாத்வம் ஸ்வாத்மமா ஸ்வாத்மானமாத்மனி அகம் அகம் இதி சாக்ஷாத் வித்தி புத்தி பிரசாதாத். அகம் அகம் இல்ல, அயம் அகம் இதி சாக்ஷாத் வித்தி புத்தி பிரசாதாத். ஜனி மரண தரங்கா பார சம்சார சிந்தும் பிரதர. நியமித மனசாத்வம் ஸ்வாத்மானமாத்மனி அயமஹமிதி சாக்ஷாத் வித்தி புத்தி ப்ரஸாதாத். ஜனி மரண தரங்கா பார சம்சார சிந்தும் பிரதர. பவ கிருதார்த்தோ பிரம்ம ரூபேன சம்ஸ்தா. நியமித மனசா, நியம் நியமித்தன்னு அர்த்தம்னு கேட்டா தன் வசப்படுத்திய அடக்கிய மனசா, மனதை கொண்டு. மனம் வந்து பகிர்முகப்பட்டு அலைந்து கொண்டே இருந்துச்சு சொன்னால் பிரயோஜனமே இல்லை. மனம் போன போக்கில் நாமளும் போயிட்டே இருந்தோம்னா பிரயோஜனமே இல்லை. அதனால சொல்றார் நியமித்த மனசா, மனதை வசப்படுத்தி அகமுகப்படுத்தி. துவம் ஸ்வாத்மானம் ஆத்மனி அயம் அகம் இதி சாக்ஷாத் வித்தி. ஆத்மனி ஸ்வம் ஆத்மானம் வித்தி, இப்படிதான் அதை பிரித்து படிக்கணும். நம்முடைய ஆத்மாவிலே ஸ்வரூபத்திலே நம்முடைய ஸ்வரூபத்தை காண வேண்டும். என்ன சுவாமிஜி, நம்ம எப்படி நம்முடைய ஸ்வரூபத்தை காண்றோம்? நம்முடைய குழந்தைகளை காண்றோம். ஐயோ குழந்தைதான் நான், குழந்தைக்குதான் வந்தால் எனக்கு வந்த மாதிரி. சில பேருக்கு புது கார் வாங்கிடுவாங்க, தங்கள் தகுதிக்கு மீறி பிஎம்டபிள்யூ ஒரு பெரிய காரை வாங்கிடுவாங்க. காரில் ஒரு ஸ்க்ராட்ச் ஏற்பட்டால் இதயத்தில் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி ஐயோ ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன் என்னுடைய ஆன்மா அது அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம, அதுக்கு எதோ ஆச்சுன்னா எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் சிரிக்கிறோம் நம்ம, நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. எதை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறோமோ அதுக்கு எதோ ஆயிடுச்சுன்னா நமக்கு எதோ வேணும். நம்மளோட ஆத்மாவை எல்லாவற்றிலையும் நம்ம பார்க்குறோம், வேணும் அனாத்மாவில் பார்க்குறோம். இப்போ என்ன செய்யணும், அனாத்மாவில் பார்க்காம தேகத்தில் பார்க்குறோம் ஆத்மாவை. தேகத்துக்கு தான் வந்துட்டு ரொம்ப பதறோம், ஏன் எனக்கு என்ன நான் போயிடுவேன் அப்படின்னு.
சரி, நம்ம எவ்வளோதான் இந்த வேதாந்தத்தை பேசினாலும் இந்த உடம்புக்கு ஏதாவது வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி தேகப்பற்றோட இருக்கோம்னு. தேகப்பற்று சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டு பற்று ரொம்ப பயங்கரமான பற்று. ஒன்று புத்திர பாஷம். புத்திர பாஷம்ன்றதும் என்னுடைய குழந்தைங்கிறது பெரிய விஷயம் உலகத்தில். அதை மிஞ்சினவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் அது. எவ்வளோதான் வாய்கிழிய பேசினாலும் தான் ஆடாட்டியும் தன் சதை ஆடும்பாங்க இல்லையா, அது மாதிரி புத்திரேஷனா ரொம்ப கஷ்டம் அது. ரெண்டாவது தேகம். உடம்புக்கு எதாவது வந்துச்சுன்னா நானே இல்லாமல் போயிடும் இல்லையா, எனக்கு பயங்கர ஒரு தேகம். இது ரெண்டும் பொல்லாத சாமான். ஸோ அதில் தான் பார்க்குறோம் நம்ம. அப்படி பார்க்காம நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்திலேயே நம்மளுடைய ஆத்மாங்கிற ஸ்வரூபத்தை காணணும். அதுதான் இங்கே சொல்கிறார், ஆத்மனி சொம் ஆத்மானம் வித்தி. எப்படி பார்க்கணும், அயம் அகம் இது சாக்ஷாத். அயம்னா இது, அகம்னா நான். இது இந்த ஸ்வரூபம் தான் நானே ஒழிய இந்த தேகம் நான் கிடையாது. இப்படி அதை வித்தி, அதை அறிய வேண்டும். அயம் அகம் இதுன்னு அகம் அகம்னு சொல்லுங்க, அயம் அகம்னு சொல்ற. அயம்னா அயம் கிடையாது, இங்கிலீஷ் தான் அயம். திஸ் ஆத்மா அகம் இஸ் ரியல் மீ. இந்த தேகம் நான் கிடையாது, இந்த ஆன்மாவானது தான் நான் என்று உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்திலேயே உன்னுடைய ஸ்வரூபத்தை காண வேண்டும், அறிய வேண்டும். வித்தி எப்படி, புத்தி பிரசாதா. புத்தியினுடைய துணை கொண்டு சரியான விசாரத்தின் ஊடாக, புத்தி பிரசாதா, புத்தி காட்டும் தெளிவின் துணை கொண்டு இப்படி நீ உணர வேண்டும். சமஞ்சி புத்தியால் அறிய முடியாதுன்னு சொன்னீங்களே, அறிய முடியாது தான், ஆனால் புத்தி தான் உதவி செய்ய போது இந்த தெளிவுக்கு வர்றதுக்கு. புத்தி பிரசாதம் சொல்கிறார் அவர். ஆக சாஸ்திரங்களை நம்ம நல்லாக நன்றாக கற்று உணர்ந்து தியானத்தின் ஊடாக, தியானத்துலேயும் புத்தியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மனதை வசப்படுத்துறதுக்கும். அகமுகப்பட்டு அங்கே எப்படி உணர்றோம், ஓ திஸ் இஸ் தேட் அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு ஏற்படுது. இதெல்லாம் நான் சொன்னேன் நேற்று, அகண்டாகார விருத்தின்னு சொன்னேன் இல்லையா, அந்த லெவலில் ஏற்படுற விஷயம் சமாச்சாரம் இதெல்லாம். அயம் அகம் இத்தி சாக்ஷாத் வித்தி புத்தி பிரசாதாத். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அகண்டாகார விருத்தியில் அந்த ஆத்மாவோட பிரதிபிம்பம்னு சொன்னேன், ரிஃப்ளெக்ஷன், அதை நம்ம உணர்றோம்னு சொன்னேன். அப்புறம் தான் அது ஞானமாகி அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம ஊறி தோய்ஞ்சு போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு, புத்தி பிரசாதா, புத்தியின் துணை கொண்டு அயம் அகம் இதுதான் நான் என்பதை உணர வேண்டும். உணர்ந்த பிறகு ஜனி மரண தரங்கா அபார சம்சார சிந்தும் பிரதர. அபார சிந்தும், கடக்க முடியாத இந்த கடல் எது, ஜனி மரண தரங்க அபார சம்சார சிந்தும். ஜனி மரண, பிறப்பு இறப்பு என்று அலை அலையாக, தரங்கன அலை அலையாக தோன்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடக்க முடியாத சிந்தும் கடலை பிரதர கடப்பாயாக. பவக்ருதார்த்தகா மே யூ பிகம் கிருதார்த்தகா. கிருதார்த்தா என்னதோ, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, ஐ எம் பிளஸ்ட், இனி செய்ய ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா அது, பூரண திருப்தி. இந்த பரமாத்மா உணர்ந்தாதான் அந்த கிருத கிருதார்த்தகாங்கிற அந்த கிருதார்த்தன்னு ஒரு நிலை உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், த ஆக்ட் ஆஃப் கமிஷன் அண்ட் ஒமிஷன் சொல்லுவாங்க. சில சமயம் நம்ம செய்யக்கூடாது செஞ்சுருப்போம், ஒரு அஜ்ஞானத்திலேயோ ஒரு ஏதோ ஒரு ஆசை வயப்பட்டோ செஞ்சிருப்போம், ஆக்ட் ஆஃப் கமிஷன் சொல்லுவாங்க. ஒமிஷன்னா செய்ய வேண்டிய செய்யாமல் விட்டுருப்போம், செய்ய வேண்டிய நம்ம தர்மம், ஆனால் ஏதோ சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு முட்டாள்தனத்தினாலோ செய்யாமல் விட்டுருப்போம். கடைசி வரைக்கும் இந்த உருத்தில் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யாமல் விட்டோம், ஐயோ இதெல்லாம் ஏன் செஞ்சோம், நம்ம செஞ்சிருக்கவே கூடாது, அநியாயம், ஏன் இப்படி செஞ்சோம்னு இது இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஜீவர்களுக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரியத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னும் செய்ய இருக்கு எவ்வளவோ, இதெல்லாம் செஞ்சுட்டேன் இன்னும் செய்ய இருக்கு. ஏதோ ஒரு சோசியல் ஒர்க்கர்னா அவனுக்கு ஏதாவது யோசிப்போம், இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நான் போகணும்னு யோசிப்போம், இன்னும் செய்ய இருக்கு. அப்படி ஏதோ ஒன்று செய்ய இருக்கு இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா. இவன் எப்படின்னு கேட்டால், இதை உணர்ந்தவன் இனி செய்ய ஒன்றும் இல்லை. ஐ டெல் யூ, தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங்.
செய்ய வேண்டியதான் செஞ்சாச்சு, செய்ய ஒன்றுமே இல்லை. பூர்ணமத பூர்ணமிதம், ஒன்றும் செய்ய இல்லை. ஏதாவது செய்யாமல் விட்டுருந்தேன்னா அதெல்லாம் அகங்காரத்தோடு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. செய்யக்கூடா செஞ்சுருந்தேன்னா அதுவும் அகங்காரத்தோடு, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ஆக்ட் ஆஃப் கமிஷன் ஒமிஷன் எல்லாம் அந்த பொய்யான அகங்காரத்தை சேர்ந்தது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிறதெல்லாம் அகங்காரத்தோட தன் முனைப்பு தான், அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இனி செய்ய இங்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா செய்யறதுக்கு யாரும் இல்லை, செய்ய வேண்டிய காரியமும் ஒன்றும் இல்லைங்க. யாரோ ஒருத்தன் கிருதக்ருதார்த்தா, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனி செய்ய ஒன்றும் இல்லை. அபாடா அப்படி இருக்கானோ அவன் தான் பாக்கியசாலி. அது எப்போ நடக்கும், இந்த பரம்பொருளை பூர்ண பரமாண்மை உணர்ந்தாதான். அபாடா இனி செய்ய ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் இல்லை, ஏதாவது செய்ய வேண்டி வந்துச்சுன்னா செய்வானா இருக்கும், செய்ய வேண்டிய தேவையெல்லாம் செய்ய மாட்டானா இருக்கும். இழுத்து போட்டு செய்வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேச்சுரலாக எது வருதோ செய்வானா இருக்கும். செய்யாமல் விட்டதுனால கலங்கவும் மாட்டான், செஞ்சிட்டதுனால பெருசாக நான் செஞ்சுட்டேன்னு மாறுதட்டிக்கவும் மாட்டான். அவன் தான் கிருதக்ருதார்த்தா, ஆல்ரெடி ஹீ இஸ் ஃபுல். அந்த ஒரு பவ பவனா ஆசீர்வசனமாக சொல்றார், இப்படி கிருதார்த்தனாக ஆவாயாக, பிரம்ம ரூபேன சம்ஸ்தகா, பிரம்மங்கிற அந்த ஸ்வரூபத்திலேயே சம்ஸ்தகா ஊன்றி இருந்து, சம்ஸ்தகா அதிலேயே நிலை பெற்று இருந்து இப்படிப்பட்ட நிலை அடைவாயாக. படிச்சோம் தன்யோசி கிருத கிருத்தியோசி படிச்சோம் இல்லையா, ஆக அதுதான் தன்யோசி, பிளஸ்ட் ஸ்டேட். கிருத கிருத்தியோசின்னு அர்த்தம் அதான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. எங்க ஆச்சாரியஜி அப்படிதான் சொல்லுவார், இப்பயுமே அப்படிதான், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்பார். அவர் இனிமே ஏதோ செய்யணும்னு நினைச்சாதான் அது அஜ்ஞானம் வருது. ஈவன் மோட்சத்தை அடையணும், இனிமே ஏதோ சாதிக்க வேண்டியது நினைச்சா அதுதான் அஜ்ஞானம் வருது. எல்லாம் சரி, அப்ப என்ன செய்யணும் இங்க? எங்க ஆச்சாரியம் சொன்னா டைம் பாஸ் பாரு, எல்லாத்தையும் டைம் பாஸ். டைம் பாஸ் என்னன்னு கேட்டா வேற என்னதான் செய்யறது இங்க, ஏதோ செய்வோம். விளையாட்டா சொல்லணும்னா தின்ன சோறு செரிக்க வேண்டாமா, அதுக்கு ஏதாவது செய்யதானே வேணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன அர்த்தம்னு கேட்டா, அவனுக்கு வாசனாதிகள்லாம் இல்லாததுனால உள்ளேருந்து ப்ரெஷர் இல்லை அவனுக்கு, நமக்கு சும்மா இருக்கவே முடியல, உள்ளேருந்து ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கு, இது செய்யலை அது செய்யலை, ஒருவேளை பின்தங்கி போயிடுவோமோ, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நான் இப்படி பின்தங்கி போயிடுவேணும். சரி உலகத்தை கூட நினைக்க வேண்டாம், சாதகர்கள் மத்தியிலேயே இப்படி நினப்பு வந்துடும், ஐயோ எல்லா சாதகர்களும் முன்னேறிட்டு போறாங்களே, எல்லாரும் தியானத்து உச்சத்தில் போயிட்டுருக்காங்களே, அப்படியே சிலை மாதிரி உட்காந்துருக்கானே ரெண்டு மூணு நேரம், எனக்கு 5 நிமிஷம் கூட உட்கார முடியலையே. அவன் உண்மையிலே சிலமாக தான் இருக்கான் அவன். ஸோ ஆக என்ன, ஏதோ ஒன்று செய்யணும், அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு நமக்கு. உலகத்தை அச்சீவ் பண்ணணும் இல்லை அந்தராத்மாவில் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது வரைக்கும் கிருதகிருத்தியத்தை வருமா? வராது. ஆனால் நிம்மதி எப்போ வரும்? செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் செஞ்சாச்சு. அது ரெண்டு சந்தர்ப்பத்தில் வர முடியும். ஒன்று வந்து பிரம்மத்திலேயே ஊன்றி ஒருத்தர் இருந்து இந்த சம்சாரம்ங்கிற ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அவனுக்கு வரும். இன்னொன்று எப்போ வரும் கேட்டால், பகவான்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, புக்தி முக்தி எல்லாத்தையும், என்னேன் இவற்றை எண்ணுயிரே, எண்ணம் எதுவோ அது செய்வாய், ஃபினிஷ்ட். கண்ணே உந்தன் கழுநயிர் காதற் பெருக்கே தருவாய், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எதை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு, கொடுக்க வேண்டாம்னா கொடுக்க வேண்டாம், எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுத்தாச்சு, நீ என்ன செஞ்சாலும் சரி. பூரணமாக ஒருத்தர் இப்படி சொல்லிட்டான்னா அவனுக்கும் அவ்வளோதான், பூரண திருப்தி வந்துடும், கிருத கிருத்தியம் தான் ஆயிடுறான். ஆனால் இப்படி சொல்ல முடியாது, 1 நிமிஷம் சொல்லுவோம், அடுத்த நிமிஷம் உடனே பதட்டம் வந்துடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பூரணமாக அப்படி சொல்லுவோம் கடவுள்கிட்ட, ஆனால் அப்படியே கன்சிஸ்டண்டாக இருக்காது நம்ம மனசில், அடுத்த நொடியே நம்ம மனசு, இந்த மனசை தான் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப கஷ்டம் இந்த மனசை ஹேண்டில் பண்ணுறது தான், சும்மா இருந்தால் தான் மனசு ரொம்ப சஞ்சலங்களை உண்டாக்குது, நிறைய குழப்பங்களை உண்டாக்குது, இல்லாததை தான் உண்டாக்குது. ஒன்று வேணாம், ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று உண்டாகிட்ட போதும், இன்னும் ஸ்க்ராட்சாக இருக்குது, சோப்பாக இருக்கே, ஒருவேளை கேன்சர் வரப்போதோ, எடுத்த உடனே கேன்சர் பற்றி நினைக்கிறது. உண்மையாக பொய் சொல்லலை, ஏன்னா இவருக்கு வேலை இல்லை,
வேலையில் ரொம்ப மும்மனா இருக்கும்போது சவந்திருக்குன்னு தெரியாது, கருத்து இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. சும்மா இருக்கும்போது ஐயோ என்னாச்சு, ஒரு வேலை இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ அது பார்த்தாதுன்னு போய் நெட்டை ஒரு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் அதில் ஏகப்பட்டதை கொடுப்பான் அவன். ஐ டெல் யூ, அதான் எங்கள் சுவாமிஜி திருப்பி சொல்லுவார், குரங்குக்கு புண்ணு வந்துட்டு அவ்வளோதானோ காலியாக அந்த குரங்கு. குரங்குக்கு புண்ணு வந்துடுச்சுன்னா இது என்ன புண்ணு, நோண்டுவான், நோண்டி 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 புண்ணு பெருசாகிடும். நாமளும் குரங்கு போல தான் இருக்கும், ஏதாவது வந்துடுச்சுன்னா ஐயோ என்னது 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 என்ன நோண்டு 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 நோண்டுனா அது அவ்வளோதான். இந்த மனசை தான் ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக்கணும். எய்தர் வென் டோட்டலி சரண்டர் டு த லார்ட், சரி என்ன ஆகிட போகுது, மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்ன ஆகிட போகுது, நம்ம பிராரப்தம் எதுவும் அதுவும் ஆக போகுது சொல்லியாச்சு. பகவான் இருக்கார் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர் இது கீதையில், எல்லா அஷூரன்ஸும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் யார் கண்டா உண்மையிலேயே கிருஷ்ணர் தான் இருந்தாரா இல்லையா யாருக்கு தெரியும், அது கதையாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும். அப்படி பேச பேச ஆரம்பிச்சா ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. சிவசம் குருதேவர் என்ன செய்வார்னு கேட்டால் அவரோட கமெண்ட்ரியில் கீதையை பற்றி பேசிட்டே வருவார், கிருஷ்ணர் தான் இதை சொன்னார் சொன்னார்னு. திடீர்னு வியாசா இன் இஸ் ஃப்ளவரி லாங்குவேஜ் ஹவு பியூட்டிஃபுல்லி யூஸ் எக்ஸ்பிரஷன் பர், நமக்கே சந்தேகம் வந்துடும், வியாசரோட வார்த்தைகள் தானே தேவ கிருஷ்ணரோட வார்த்தைகள் இல்லையா அப்படின்னு. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் குருதேவர் பேசுறது என்ன பேசுகிறோம் தயாராக பேசுகிறார் போல, எப்படி என்னதும் அவர் போயிட்டுருக்கார் அப்படி பேசிகிட்டு இருக்கார், நமக்கு திடீர் சந்தேகம் வந்துடும், இப்போ வியாசருன்னு வியாசரோட சரக்கு தானே இது, கிருஷ்ணரோட சரக்கு இல்லையா அதப்போ, ஓ அப்பையா அப்போ வியாசர் யாருன்னு தெரியாது, எவ்வளவோ வியாசர் இருக்காங்கன்னு வேறு கதை இருக்குது. வியாசர்னா எடிட்டர்னு அர்த்தமோ, அது ஒரு டைட்டில், அது ஒரு நபர் கிடையாது, அது ஒரு டைட்டில். எந்த வியாசர் எங்கே எழுதினாரோ தெரியலையே. நம்ம புத்திசாலிகள் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இன்டர்போலேஷன், இந்த செய்யுள்ள இன்டர்போலேஷன் இடைச்செருகல்கள், இதில் எது இடைச்செருகல் எது ஒரிஜினல், இப்படிலாம் கொத்த குழம்பு ஆரம்பிச்சான்னா அவனுக்கு முடிவே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் கிருஷ்ணனோட வார்த்தைகள் தான் நம்பிட்டான்னா அவனுக்கு ஒரு விமோச்சனம் இருக்குது. இது முதல்ல கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, இதெல்லாம் வேதவியாசரோட கற்பனை சரக்கா, இல்லை இதெல்லாம் கூட வேதவியாசரோட சரக்கு தானா இந்த கீதையே, இல்லாட்டி வேற யாரும் இடைச்செருகளா பின்னாடி வந்தவங்க ஏதாவது சேர்த்து கோர்த்து சொல்லிட்டாங்களா. இன்னொரு சந்தேகம் வரும், ஒரு யுத்தம் நடக்க போகுது, ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க, இவர் பொறுமையாக 700 வருஷம் கொடுத்தாருன்னா எவ்வளோ நேரம் ஆகும், 700 வருஷம் ஜாயின்ட் பண்ணுறதுக்கு 3 hours ஆகுது, அந்த விஷயத்த மீனிங்கை புரிஞ்சுட்டு அப்போ எவ்வளோ டவுட்டெல்லாம் கேட்டு இவ்வளோ நேரம் சும்மா இருந்தாங்களா போர் சண்டையிடாமல். யோசிச்சு பாருங்கள், சைனா இந்தியாவுக்கு ஒரு பயங்கர யுத்தம் வந்துட்டுருக்கு, யுத்த காலத்தில் ஒருத்தர் அமைதியாக பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் சும்மா இருப்பாங்களா, அவன் போட்டு அடிச்சுட்டு போயிடுவான் அவன். இதெல்லாம் சாத்தியமாக, இது என்ன நடந்திருக்குமா இதெல்லாம். அதோட நீ குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு இன்னும் பயங்கரம், நம்ப முடியாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள். குருக்ஷேத்திரத்துக்கு போயிருந்தோம், ஒரு மரத்தை சொல்லி இதுக்கு பக்கத்து தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க, இங்கே தான் உட்காந்து சொன்னாருங்கிறாங்க. என்ன என்ன இப்போ இருக்கு, இப்போ இருக்குப்பா, அப்போ எல்லாம் வந்துருக்கு, அது எந்த யுகம்ப்பா, நமக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஸோ என்ன சொல்ல, ஏன்னா மனசு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உண்டு பண்ணும், ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு உண்டு பண்ணால் மனசோட வேலையே. இந்த மனசு சும்மா பொய்க்கு சொல்கிறோம் இதெல்லாம் அப்படி இப்படின்னு, ஆனால் மனசுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு ஒரு கருவி, அது ரொம்ப எக்கச்சக்கமான விஷயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் பெரிய தடை, மனம்தான் பெரிய தடை. இந்த மனதை வென்றவன் தான் எல்லாத்தையும் வென்றவனாகின்றான். ஆக நம்முடைய ஸ்வரூபம் இதுவாக இருந்தாலும் இந்த மனதோடைய இந்த கூப்பாடுகளை இந்த அலைபாய்தல்களை வசம் பண்ணுறதும் பெரிய கஷ்டம், அதுக்கு தான் இந்த குரு பக்தி தேவைப்படுது. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் குரு நம்பி தொலைச்சு அவர் காலில் போய் விழுந்து சரி இன்னமும் சொல்லி தொலைங்க நான் கா பண்ணிட்டு போகிறேன் அப்படி சொன்னாலும் ஏதாவது விமோச்சனம் இருக்கு, இவர் குரு தானா பார்க்க அப்படி தெரியலையே. என்ன தெரியுது, தட்சிணாமூர்த்தியே வந்தவங்க நினைப்போம் ஏதோ ஒரு சினிமா கொட்டை ட்ராமா கொட்டையிலும் தப்பிச்சு வந்திருப்பாரோ, இந்த காலத்தில் எனக்கு எப்படி தட்சிணாமூர்த்தி தெரிய முடியும் கண்ணுக்கு, நான் அவ்வளோ பாவப்பட்டேன் எனக்கு தெரிய முடியுமா, சனத்குமார் ஆதிகளை தெரிஞ்சவர் எனக்கு தெரிஞ்சிருக்கவே முடியாது, அப்புறம் அவரையும் சந்தேகப்படுவோம். நம்ம சாக மனம்தான் பொல்லாத தடை, இந்த மனதை வெல்றது தான் ரொம்ப கஷ்டம், அதுக்கு தான் குரு பக்தி தேவைப்படுது. அது மாத்திரம் இல்லை, எல்லா சாதனைகளுமே இந்த மனதை டேம் பண்ணுறது, மனதை டேம் பண்ணிட்டோன்னா ஆத்மாவில் புரிந்தது கஷ்டமான காரியம் இல்லை,
ஆனால் இந்த ஆத்மாவில் பொருந்த விடாமல் சதா நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாய்க்கொட்டே இருக்கு இந்த மனம்தான். உருவற்ற பேய் அகந்தை ஓர் பேய் மாதிரி படுத்துது நம்மளை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நம்ம இந்த யக்ஞாவோட கடைசி நாளைக்கு கொஞ்சம் க்வெஸ்சன் ஆன்சர் வச்சுக்கோங்க.